ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவ நோக்கம் என்ன? சுமார் 400 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்களை அங்கிருந்து புறப்பட்டு வரும்படி கூறிட தேவன் யாரையும் அனுப்பவில்லை. ஆனால் அவர்களை பாடுகள் மிகவும் வருத்தின போது மோசேயே தேவன் அனுப்பினார். அந்த பாடுகள் எகிப்தை விட்டு வெளியேற வேண்டிய தேவையை அவர்களுக்கு உணர்த்தியது. எனவே அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை அவர் எகிப்தை விட்டு வெளியேற செய்தார். ஆனால் இங்கே முக்கியமானது ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாடுகள் சூழ்ந்த போது தேவன் அவர்களை விடுவிக்க வந்தார். ஆயினும் தேவனுடைய பிரதான நோக்கம் அவர்களின் கஷ்டமான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்வதல்ல. அவர்களுக்காக கானான் என்ற ஒரு இடத்தை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருந்தார். அவர்கள் அங்கே வந்து சேர்ந்து தேவ ஆசீர்வாதங்களை அனுபவித்து தேவனுடைய சித்தத்தை உலகத்தில் செயல்படுத்தும் பிரதிகளாக விளங்க வேண்டும். இதுவே தேவனுடைய பிரதான நோக்கம். ஆனால் நடந்தது என்ன? தங்களின் கஷ்டத்திற்கு உதவி செய்ய வந்த ஒருவராக தேவனை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் தங்களுக்காக தேவன் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருப்பதை குறித்து போதிய தரிசனமுடையவர்களாக மாறவில்லை. எனவே அவர்களில் பெரும்பாலானவர்களிடம் அவருடைய திட்டம் நிறைவேறவில்லை. காலேபும் யோசுவாவும் தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய நோக்கம் நிறைவேறும் விதமாக செயல்பட கவனமாயிருந்தனர். அவர்கள் நன்மைகளுக்காக மட்டும் பின்தொடர்களாயிராமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் விதமாக செயல்பட்டதால் அவர்கள் தேவனை குறித்த சரியான அறிவினை உடையவர்களாக இருந்தனர். கஷ்டங்களிலோ துன்பங்களிலோ தேவைகளிலோ தேவன் நமக்கு உதவி செய்ய வருகிறார். ஆயினும் அவரை நாம் கஷ்டத்தில் உதவிய ஒருவராக மட்டும் பார்க்க கூடாது. அவர் நமக்காக ஒரு விசேஷ விதமான வாழ்வை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவே சோதனையான வேளையில் அவர் நமக்கு உதவ வந்தார். எனவே நன்மை செய்தார் தேவன் என நன்றி கூறுவதோடு நின்று விடாமல் அவர் நம்மை தேவ சாயலாக மாற்றி தமது பரிசுத்த பிரதிநிதிகளாக நம்மை செயல்பட வைக்கவே வந்தார் என்ற தரிசனத்தோடு நாம் செயல்பட வேண்டும். சிந்தனைக்கு: உன்னுடைய இறைப்பற்றை இறைவன் நீ எப்படி ஆராதிக்கிறாய் என்பதில் அல்ல, எப்படி வாழ்கிறாய் என்பதிலேயே பார்க்கின்றார். உன்னுடைய இறைப்பற்றை இறைவன் நீ எப்படி ஆராதிக்கிறாய் என்பதில் அல்ல, எப்படி வாழ்கிறாய் என்பதிலேயே பார்க்கிறார்.